ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகியிருக்கு. இன்னையிலேருந்தே ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஐபிபிஎஸ் எக்ஸாமை பற்றி டீட்டெயில்டாகவே பார்க்க போகிறோம். இதில் எந்தெந்த போஸ்டிங்க்கெலாம் ரெக்ரூட் பண்ணுறாங்க, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் டெய்லி பை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினமுமே போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிபிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், அதாவது பேங்க் ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு காமன் எக்ஸாம். இப்போ இந்த ஐபிபிஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இது மூணும், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ், இந்த டெசிக்னேஷன்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டென்டேட்டிவ் டேட்ஸ் பார்த்துடலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 7th June 2022, அதாவது இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27 June 2022 வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து 18th July 2022 23rd July 2022 இருக்கும். ஸோ ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் போகிறவங்களுக்கு இந்த டேட்ஸ்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி எக்ஸாம், ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட்ல தான் இருக்கும். இன்னும் டேட் மென்ஷன் பண்ணல, ஸோ கூடிய சீக்கிரமே அதுவும் சொல்லுவாங்க. அடுத்ததா இந்த ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் எப்போ வரும்னா செப்டம்பர்னு கொடுத்துட்டாங்க. செப்டம்பர்ல ரிசல்ட் வந்ததுமே மெயின் எக்ஸாமும் உங்களுக்கு செப்டம்பர் அல்லது அக்டோபர்லயே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்ததான் இப்போ நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜர், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ்க்கு மேலே தான் இருக்கணும், பிலோ 40 இயர்ஸ்க்குள்ள தான் இருக்கணும். ஸோ 21 வயசுக்கு மேலே இருக்கவங்களும் 40 வயசுக்கு கீழே உள்ளவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்ததான் ஆஃபீஸர் ஸ்கேல் 2 மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 21 வயசுக்கு மேலே இருக்கணும், 32 வயசுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 18 இயர்ஸ்க்கு மேல இருந்தா போதும், பிலோ 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெலாம் இருக்குன்னு பார்க்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதே நீங்கள் அதர் பேக்வர்ட் கிளாஸஸில் இருந்தீங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்புறம் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதே மாதிரி எக்ஸ்சர்விஸ்மேன் அல்லது டிசேபிள்டு எக்ஸ்சர்விஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50 இயர்ஸ். அதுக்குள்ளேயே எஸ்சி எஸ்டிக்கெலாம் எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதெல்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் எக்ஸ்சர்விஸ்மேன் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ், இசிஓஸ், எஸ்எஸ்சிஓஸ் இதுக்குள்ளெல்லாம் வந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து விடோஸ், டிவர்ஸ்ட் உமன், உமன் லீகலி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹஸ்பண்ட் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு ஏஜ் 35 இயர்ஸ், ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதே ஓபிசியாக இருந்தீங்கன்னா 38 வயசு வரைக்கும், இதே எஸ்சி அல்லது எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 1984 ரயாட்டில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்க முக்கியமான விஷயங்களை பற்றி மட்டும் வீடியோவில் சொல்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வாங்கியிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க, கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும். அடுத்ததான் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிலையோ இல்லை இன்ஸ்டிடியூட்லேயோ பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ஃபிசிகல்ச்சர், அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் கோஆப்ரேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட், லா, எக்கனாமிக்ஸ் ஆர் அக்கௌண்டன்சி இதில் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதாகவும் போட்டிருக்காங்க. இதுக்கும் லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ்க்கும் சரி, ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை, முன் அனுபவம் வேணும் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் மேனேஜர் இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் பேங்க் அல்லது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்டில் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இருந்தால் போதும், மினிமம் 50% மார்க் நீங்கள் எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேங்கிங், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர்,
ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ஃபிசிகல்ச்சர், அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் கோஆப்ரேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட், லா, எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, இந்த மாதிரி ஃபீல்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் மேனேஜர்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃபீஸர் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். எது இதுலன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அல்லது கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 50% மார்க்கோட நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். இங்கே கொடுத்துருக்க சர்டிஃபிகேட்ஸில் ஏதாவது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஎஸ்பி, பிஹெச்பி, C++, ஜாவா, விபி, விசி, ஓசிபி, இதிலிருந்து ஏதாவது சர்டிஃபிகேஷனும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃபீஸருக்கும் உங்களுக்கு 1 இயர் கண்டிப்பாக ரெலவென்ட் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சர்டிஃபைட் அசோசியேட் ஃப்ரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, மினிமம் 1 இயர் நீங்கள் கண்டிப்பாக சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃபீஸருக்கும் உங்களுக்கு 1 இயர் ரெலவென்ட் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்ததாக லா ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ லாவில் கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும், 50% மார்க்கோடு பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ் அட்வொகேட்டாக அல்லது லா ஆஃபீஸராக பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணியிருக்கணும், 2 வருஷம் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அதே மாதிரி ட்ரெஷரி மேனேஜர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர், இதுக்கும் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஆஃபீஸர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜருக்கும் ஒரு பேச்சுலர் டிகிரி கண்டிப்பாக இருக்கணும், 50% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்க ஃபீல்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த PDFஓட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததான் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அல்லது PWBD கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 175 ரூபீஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். மற்ற கேட்டகரிக்குள்ள இருந்தீங்கன்னா 850 ரூபீஸ் பே பண்ணணும். அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ்க்கும் எஸ்சி எஸ்டி PWBD கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மென்ட் கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாரும் 175 ரூபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். அதே கேட்டகரிக்குள்ள இருந்தீங்கன்னா 850 ரூபீஸ் பே பண்ணணும். ஆன்லைன் பேமெண்ட் தான் வந்து அக்செப்ட் பண்றாங்க, ஆஃப்லைன்ல நீங்க ஃபீ பேமெண்ட் பண்ண முடியாது. அடுத்ததான் ப்ரிலிமினரி எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்கும் நியூமரிக்கல் எபிலிட்டியும் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன்லயுமே உங்களுக்கு 40-40 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 80 மார்க்ஸ்க்கு இருக்கும். டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம் டியூரேஷன். அடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் ரீசனிங்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடும் இருக்கும். இதுவும் 2 செக்ஷனுக்குமே ஈச் 40 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க, 40 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 80 மார்க்ஸ்க்கு இருக்கும், டைம் டியூரேஷன் 45 மினிட்ஸ். ஸோ இதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அடுத்ததான் உங்களுக்கு மெயின் எக்ஸாம்ஸ் இருக்கும். மெயின் எக்ஸாமோட பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க PDF லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர், ஸ்பெஷலிஸ்ட் கேடர், ஆஃபீஸர் ஸ்கேல் 3 இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும், ஆப்ஜெக்டிவ் டைப். மெயின் எக்ஸாம் தனியாக இருக்காது, இதுக்கு வந்து ஒரே எக்ஸாமாக தான் இருக்கும். ஸோ இதோட பேட்டர்னும் இங்கே கொடுத்துருக்காங்க தனித்தனியாக. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஸ்கேல் 3க்கு மட்டும் உங்களுக்கு சிங்கிள் லெவல் எக்ஸாமும் இன்டர்வியூவும் டைரெக்டாக இருக்கும். மற்ற போஸ்டிங்கெலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், அப்புறம் இன்டர்வியூ ரவுண்டும் இருக்கும். அடுத்ததாக தான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக எங்கே எப்படி போயிட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் IBPSஓட வெப்சைட்டுக்கு போகணும். www.ibps.in தான் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதுக்குள்ளே வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே நோட்டிஃபிகேஷன் காமிக்கிது பாருங்கள். ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஸ்கேல் 3 இதுக்கான நோட்டிஃபிகேஷன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரூப் பியில் இருக்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ், அதுக்கடுத்து கீழே ஆஃபீஸர் ஸ்கேல் 1. ஸோ இந்த 3க்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் இதில் ஏதாவது கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்க்கு போகும். இங்கே கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மேலே இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, அப்ளிகேஷன் எடிட் பண்ணுற டேட் எப்போ க்ளோஸ் ஆகுது, உங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ, ஆன்லைன் ஃபீ பேமெண்ட்க்கான லாஸ்ட் டேட் எப்போ, எல்லாமே இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். கொடுத்ததுமே உள்ளே போனீங்கன்னா உங்களோட நேம், உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாத்தையுமே கேட்கும். இதெல்லாமே ஒன்றுனா டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுமே உங்களோட மொபைல் நம்பருக்கும் சரி, உங்களோட இமெயில் ஐடிக்கும் சரி, ஒரு ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும்
பாஸ்வேர்டும் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை எப்போ வேணால் நடுவில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் பேஜுக்கு வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் இங்கே டைப் பண்ணி உள்ளே போயிட்டு திரும்பவும் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது, எடிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டும் இங்கே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ அவ்வளோதான். அடுத்ததாக கீழே இங்கே PDFல பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எந்தெந்த கேட்டகரிக்கு இருக்குது அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த PDFோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த IBPS ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. இன்னும் இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க PDFோட லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்னும் டீட்டெயில்டாக இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கூடிய சீக்கிரமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. பேங்க் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேற ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம டெய்லி பை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.